ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என் பையனுக்கு என்னென்ன கொடுத்தீங்களோ காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ரோனி தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஹை ஃப்ளேமில் வச்சு 6 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம். லேசாக பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மேக்ரோனி பார்த்தீங்கன்னா 2 கப் தான் செய்ய போகிறேன். ஸோ கொதிக்கிற தண்ணியில் 2 கப் மேக்ரோனி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் மேக்ரோனி ஆட் பண்ணது பிறகு அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணது அப்படின்னா, இந்த மேக்ரோனி வந்து அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணேன். நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற வரையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மேக்ரோனி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு இதை தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக்கான மேக்ரோனியை வந்து தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இது தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 பூண்டு சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி வதக்குறோம் அப்படின்னா ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பூண்டை வதக்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி வச்சது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 கப் மேக்ரோனிக்கு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதை சின்ன சின்ன நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை வந்து ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. இப்போ அதை ஆட் பண்ணது பிறகு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளோட தக்காளி நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் சில்லி சாஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கெச்சப் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மயனஸ் ஆட் பண்ண போகிறேன். மயனஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு தான் ஆட் பண்ணுறேன். பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு 2 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணோம். ஏன்னா நம்ம மேக்ரோனி குக் பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த க்ரீமியான சாஸ் வந்து எல்லா மேக்ரோனிலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மேக்ரோனி ஆல்ரெடி நல்லாவே குக் பண்ணிட்டோம். இப்போ குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனோன்னா 1 நிமிஷம் கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட மேக்ரோனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா சீஸ் பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மோசிலா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீஸ் ஸ்லைஸை வந்து 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சீஸியான மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஃபைனலாக இன்றைக்கி உள்ள லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க மேக்ரோனியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கெச்சப் வச்சிடுறேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண கொண்டக்கல்லை ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 க்ரீம் பிஸ்கெட் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.